ஓம் சாந்தி. 17/10/2020 இன்றைக்கான காலை முரளியில் நமது இனிமையான இறைவன் கூறிய ராஜயோகத்தை இப்போது நாம் கேட்போம். நாமெல்லாம் இறைவனுடைய இந்த ஞானத்தை கேட்டு பல பிறவிகளுக்கு நாம் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக மாறப்போகின்றோம். இனிமையான நம் தந்தை கூறுகின்றார், நாம் ஒவ்வொருவரையும் நாம் பரிஸ்தாவாக இந்த பரிஸ்தானில் சொர்க்கவாசியாக நாம் உருவாக்க வேண்டும். நாம் அனைவருக்குமே நன்மை செய்ய வேண்டும். நம்முடைய கடமை இந்த சாதாரண ஏழைகளை செல்வந்தர்களாக ஆக்குவதாகும். எனவே இறைவன் அப்படிப்பட்ட சேவையை நம் மூலமாக செய்து கொண்டிருக்கின்றார். எனவே அனைவருக்கும் இறைவனுடைய இந்த ஞானத்தை கொடுத்து ராஜயோகத்தை நாம் சேவை செய்ய வேண்டும். அனைவருக்கும் இறைவனுடைய ராஜயோகத்தை நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். தந்தையின் எந்த ஒரு பெயர் சாதாரணமானது, அதன் காரியம் மிகவும் உயர்ந்ததாகும். நாம் பாபாவை தோட்டக்காரர் படகோட்டி என சொல்கின்றோம். இந்த பெயர் எவ்வளவு சாதாரணமானது. அதாவது இறைவன் இந்த பழைய முள் நிறைந்த காட்டை அழித்து பூந்தோட்டமாக ஆக்குகின்றார். அதனால் அவரை தோட்டக்காரர் என்று நாம் கூறுகின்றோம். படகோட்டி என்றால் அதாவது இந்த விசக்கடலிலே மூழ்கிக் கொண்டிருப்பவர்களை அக்கறை கொண்டு சேர்ப்பதுதான் இறைவன். படகோட்டியாக நாம் இறைவனை கூறுகின்றோம். எவ்வளவு உயர்ந்த காரியம். எவ்வளவு நீச்சல் தெரிந்து நீந்துபவர்கள் ஒருவர் மற்றொருவரை கை கொடுத்து அக்கறை கொண்டு செல்கின்றார்கள். அதுபோல தந்தையின் கையோடு கை இணைவதால் நாம் இப்போது சொர்க்கவாசிகளாக ஆகிவிடப் போகின்றோம். இப்போது நாம் மாஸ்டர் படகோட்டிகள். இறைவன் படகோட்டியாக இருந்து நமக்கெல்லாம் இந்த ஞானத்தை கொடுத்து இந்த ஞானத்தை அனைவருக்கும் கொடுக்கச் சொல்கின்றார். படகை நாம் அக்கறை கொண்டு செல்வதற்கான வழியை நாம் இப்போது அனைவருக்குமே சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாம் அனைவருமே இறைவனுடைய நினைவில் இருக்க வேண்டும் என்று அனைத்து சகோதர ஆத்மாக்களுக்கும் நாம் சொல்ல வேண்டும். இறைவனே இந்த ஞானத்தை கூறுகின்றார். இறுதி காலம் வந்துவிட்டது. எனவே இறைவனைத்தான் நாம் பாபா என்று கூறுகின்றோம். பாபாவே வந்து புரிய வைக்கின்றார். இந்த முழு சிருஷ்டி மீதும் தற்சமயம் ராவணனின் ராஜ்யம்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. சில பேர் தசரா கூட கொண்டாடுகின்றார்கள். எவ்வளவோ குசி அடைகின்றார்கள். பாபா கூறுகின்றார், குழந்தைகள் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காகத்தான் இறைவன் இந்த பழைய உலகத்திலே இந்த ராவண ராஜ்யத்திற்கே வந்து இப்போது நமக்கு இந்த ஞானத்தையும் மூன்று கால ஞானத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். யாரோ கேட்டார்கள், முதலில் உங்களுக்கு சுகம் வேண்டுமா அல்லது துக்கம் வேண்டுமா என்று. அதற்கு தான் சொல்கின்றோம், அனைவருமே சுகவாசிகளாக மாற வேண்டும். இந்த துக்கத்திலிருந்து அனைவருமே விடுவிக்க வேண்டும். இறைவனுடைய நினைவிலே இருந்து பாவங்களை எரிக்க வேண்டும். ஓம் சாந்தி. சகோதர உறவுகளே, இறைவனுடைய ஞானத்தை அனைவருக்கும் கூறுங்கள். தாரணையை பற்றி இப்போது பார்ப்போம். நாம் இந்த நரனிலிருந்து நாராயணனாக ஆவதற்கு தினந்தோறுமே சத்தியமான தந்தை சொல்வதை கேட்க வேண்டும். ஒரே ஒரு இறை தந்தையுடன் சத்தியமானவருடன் தொடர்பு வைக்க வேண்டும். ஒருபோதுமே மனம் சொல் செயலால் யாருக்குமே துக்கம் கொடுக்கவே கூடாது. இரண்டாவதாக, விஜய மாலையில் அதாவது மணியாக மற்றும் பாஸ் வித் ஆனர் ஆவதற்கு நினைவின் வேகத்தை நாம் தீவிரமாக்க வேண்டும். மாஸ்டர் பதீத பாவனராகி அனைவரையும் நாம் பாவனமாக்குவதற்கு சேவை செய்ய வேண்டும். தந்தை அளிக்கும் வரத்தை பார்ப்போம். மறுபிறவியினுடைய நினைவின் மூலம் அனைத்து கர்மங்களையும் சமாப்தி செய்யக்கூடிய கர்மயோகியாக ஆக வேண்டும் என்று தந்தை வரத்தை அளிக்கின்றார். ஸ்லோகன். சமயத்தை அருகில் கொண்டு வருவதற்கான அஸ்திவாரம் எல்லையற்ற வைராக்கிய விருத்தி உடைய மனநிலை ஆகும். அதனால் எல்லையற்ற மனநிலையை நாம் கொண்டு வர வேண்டும். ஓம் சாந்தி. அனைவரும் இறைவனின் நினைவிலிருந்து சேவை செய்வோம். ஓம் சாந்தி.